எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், இறைவனும் நாமும் ஒரே நாளில் பிறந்தோமா? பாருங்களா, பக்தி ரொம்ப கிளியரா இருக்கு. பக்தி என்ன சொல்லுங்க, இறைவன் பிறப்பிறப்பில் வருவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில ராஜயோகிகளுக்கு என்ன தோணுதுன்னா, இறைவனும் நம்மளும் ஒரே டைம்ல தான் பிறந்தோம் அப்படின்னு நம்புறாங்க. அது நம்புறதுக்கு காரணம்னா ராஜயோகம் தான். ஏன் அப்படி நம்பிட்டாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ராஜயோகம் என்ன சொல்றது, பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, இந்த கல்பத்தோட டெஃபினிஷன் கொடுக்கும்போது, ஆத்மாவாகிய தந்தை, ஆத்மாக்களின் தந்தையாகிய நான், அதாவது பரமாத்மா அனாதியானவன் அப்படின்றார். அப்படின்னா பிறப்பிறப்பில் வராதவன் அர்த்தம். ஆத்மாக்களாகிய நீங்கள், அதை நம்போ, 800 கோடி பேர் இருக்கணும்னு வச்சுக்கலாம், 800 கோடி பேரும் அனாதியானவர்கள் அப்படின்னா என்ன, முதல்ல இருக்கோம் கடைசி வரைக்கும் இருப்போம் அப்படின்றது தான். இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். இப்படி தான் ஒரு கல்பத்துக்கு அவர் டெஃபினிஷன் கொடுக்குறாரு. அப்படின்னா என்ன, அவரும் பிறப்பிறப்பற்றவர் வர்றாரு, நம்மளும் அப்படி தான் வரோம். அப்படின்னா என்ன, நம்மளும் அவரும் ஒரே நாளில் தான் பிறந்திருப்போம், நம்மளும் அவர் படைக்கவே இல்லை, நம்மளும் ஏற்கனவே இருக்கோம், இப்படிலாம் சிந்திக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்படியே படைச்சிருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே டைமில் படைச்சிருப்பாங்க, ஒரே டைமில் தான் இருந்திருப்போம், ஒரே காலகட்டத்தில் தான் இருந்திருப்போம் அப்படிலாம் யோசிக்கிறாங்க. அதனால் இப்படி சிந்திக்கிறாங்க. ரெண்டாவது, ஒரே நாள் பர்த்டே அப்படின்னு யோசிக்கிறதுக்கு வேற ஒரு காரணம் என்னென்னா, ராஜயோகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, சிவ ஜெயந்தின்னு கொண்டாடுறோம். சிவ ஜெயந்தின்றது என்னென்னா, சிவராத்திரின்றது பக்தியில் கொண்டாடுறது, சிவ ஜெயந்தி என்ற ராஜயோகிகள் கொண்டாடுறாங்க. பரமாத்மா ஒவ்வொரு கல்பத்திலையுமே சங்கமத்தில் 1936 வராரு. அவர் வர்றத விசேஷமாக அந்த நாளை வந்து நம்ம வந்து சிவ ஜெயந்தின்ற பேரில் கொண்டாடுறோம். அன்னைக்கு வந்து அவருக்கு பர்த்டே அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பூமியில் இந்த கல்பத்தில் சங்கமத்தில் வர்ற ஃபர்ஸ்ட் டைம் வருது, ஃபர்ஸ்ட் பர்த்டே அந்த மாதிரி கொண்டாடுறாங்க. ஓகேவா, அந்த தந்தை என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் இன்றைக்கி தான் பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அவருக்கும் நமக்கும் சேர்ந்து பிறந்த நாள் ஒரே நாளில் கொண்டாடுறோம். அதனாலையும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே பரமாத்மா நம்ம ஒரே நாளில் தான் பிறந்தோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே டேட் ஆஃப் பர்த் தான் அப்படின்னு. இங்கே பிறப்பிறப்பு சைக்கிளில் வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு டைமில் வந்து போகிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நாளில் பர்த்டே வருது. அது லௌகிக பர்த்டே, அலௌகிகமாக எல்லாருக்கும் ஒரே நாள் தான் பர்த்டே போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறதுனால இந்த மாதிரி சிந்தனைகள் கொண்டு வராங்க. அதாவது இறைவனுக்கும் நமக்கும் ஒரே நாள் பர்த்டே அப்படின்னு. ஓகேவா, இப்போ இதை நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம். எனக்கு ராஜயோகம் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும், நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரைக்கும் என்னுடைய விளக்கங்கள் நான் தரேன். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஆத்மாக்களின் தந்தை சில விஷயங்கள் நம்மக்கிட்ட சொல்ல விருப்பப்படவில்லை. அப்படின்னா என்ன, அவர் அனாதியானவர், அவர் சொல்லியிருக்கார் எனக்கு அப்பா அம்மா கிடையாதுன்னு சொல்லிட்டார். ஓகேவா, ஸோ அவர் சொன்னதுக்கப்புறம் அது ஃபைனல். அதுக்கப்புறம் இப்போ டீப்பாக கேள்வி கேட்கறதெல்லாம் லாஜிக்கே கிடையாது, கரெக்டாக. ஸோ அதே பரமாத்மா தான் ராஜயோகத்தில் என்ன சொல்கிறேன்னா, நான் தான் இந்த நாடகத்தோட கிரியேட்டர், ப்ரொடியூசர், டைரக்டர், முக்கியமான ஆக்டர்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன, எல்லாத்தையும் படைச்சது அவர் தான் சொல்கிறார். என்னைக்கு படைத்தேன் அப்படின்றது தான் அவர் சொல்ல விருப்பப்படல. பாருங்களேன், எனக்கு அவர் அப்பாவாக இருக்கணும்னா, ஏன்னா அவர் படைச்சிருக்கணும், கரெக்டாக. படைக்காமல் எப்படி எங்கள் அப்பான்னு சொல்ல முடியும்? இப்போ எங்கள் லௌகிக அப்பா, நான் அவர் அப்பான்னு கூப்பிட்றது காரணம் என்ன, படைச்சது. எங்கள் அப்பா அம்மாவும் சேர்ந்து என்னை படைச்சதுனால தான் அவங்கள அப்பா அம்மான்னு கூப்பிட்றேன் நான், கரெக்டாக. அதே மாதிரி ஆத்மாக்களின் தந்தை நம்மளை படைச்சிருக்கணும், அதுக்கப்புறம் இந்த நாடகத்தை உருவாக்கியிருக்கணும், அதை வந்து ரொட்டேஷனில் விட்டுருக்கணும், அப்படியே கண்டினியூஸாக போகிற மாதிரி. இதை இந்த ஃபஸ்ட்டு ஹாஃபை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாருன்னு வச்சுப்போமே, அப்போ நம்ம ஒன்றே சொல்லுவோம், கடைசி என்னைக்கு எப்போ விநாசம் ஆகும், என்னைக்கு ஒரு முடிவு போகிறது இந்த ட்ராமா, எப்போ இந்த கல்பம் முடிவு போகிறோம் அப்படின்னு கேட்போம். அதெல்லாம் அவர் சொல்ல விருப்பப்படாதனால அவர் ஹோல்டு போட்டார். இப்போ நம்ம சிவ ஜெயந்தின்னு கொண்டாடுறோம்ல, அதுவே பர்ஃபெக்டான டேட்டான்னு பார்த்தா கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமாத்மா இந்த லேக்ராஜ்ன்ற பெரியவர், அவருடைய 60வது வயசில் அவரோட உடலில் இறைவன் வராரு. ஃபஸ்ட்டு டைம்லாம் வரும்போது அவருக்கு புரியவே இல்லை என்ன நடக்குது உடம்புல அப்படின்னு. ஓகேவா, அவ்வளோ சீக்கிரம் புரியாதுல்ல, திடீர்னு அவரே பேசிக்கிறாரு, அவருக்கு சிவோகம் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. இதெல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போது இவங்க மருமகள் தான் கண்டுபிடிக்கிறாங்க இவர் வித்தியாசமாக நடந்துக்கிறதெல்லாம். ஓகே, இப்போ இவருக்கும் தெரியுது ஏதோ நடக்குது, ஆனால் என்ன நடக்குதுன்னு இவருக்கும் புரியல. இவருக்கு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது, அதாவது இறைவன் வர்றது தெரியுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் இவருக்கு காட்சிகள்லாம் கொடுக்குறாரு, சத்தியுகம் எப்படி இருக்குன்னு காட்சி கொடுக்குறாரு, விநாசம் எப்படி ஆனால் எப்படி இருக்குன்னு காட்சிகள் கொடுக்குறாரு, வந்திருக்கிறது சிவன் தான் சொல்கிறாரு, நீ தான் வந்து கிருஷ்ணராக பிறக்க போகிற, நீ தான் விஷ்ணு ஆகிற, நீ தான் கடைசி பிரிவில் இந்த மாதிரி பிரம்மாவை ஒன்று மாத்திர, லேக்ராஜன்றவருக்கு பிரம்மன் பரமாத்மா தான் பேர் வைக்கிறார். இந்த கதையெல்லாம் புரியறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுது, அது சில மாதங்கள் ஆகிடுச்சு, 3-4 மாதம் ஆகிடுச்சு, இல்லை 6 மாதம் கூட ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் பிரம்மாக்கே புரியுது, இறைவன் நம்ம உடம்புல வராரு, நம்ம வழியாக இந்த ராஜயோகம் சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணுறாரு, இதை வந்து உலகத்துக்கு சொல்லி சத்தியகுதி திரேதாயகத்துக்கு தேவையான தேவதைகளை படைக்கிறாருன்னு அவருக்கு புரியுதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஓகே, அப்போது நம்ம எந்த நாளை முடிவு பண்ணி பரமாத்மா வந்த நாள் எப்படி குறிக்கிறது, ஏன்னா அவருக்கே தெரியாது. அப்போது நம்ம எடுத்துக்கிட்ட டெக்னிக் என்னென்ன, பக்தியில் சிவராத்திரி அப்படின்னு மாதம் மாதம் கொண்டாடுறோம்,
மகா சிவராத்திரின்றது கேலண்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில இது பிப்ரவரியில் வரும், சில இது மார்ச்சில் வரும். ஸோ அதை வந்து மகா சிவராத்திரி அப்படின்னு கொண்டாடுறோமா, அது பக்தி. அதே நாள் நம்மளும் பயன்படுத்திக்கிறோம், அவ்வளோதான். அப்போ பரமாத்மா உங்களுக்கும் பர்த்டே, எல்லாருக்கும் அதே நாளில் கொண்டாடுறது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்து எக்ஸாம்பிள் எடுத்து, நான் பிறந்தது வந்து April 19th ஆக்சுவலாக பிறந்தது, காலேஜ் ஸ்கூல் ரெக்கார்டில் April 18th கொடுத்துட்டோம், ஓகேவா? அப்போது என்னுடைய பர்த்டே அது, அது வந்து லௌகீக பர்த்டே, இந்த பிறவியில் நான் பிறந்த நாள் தான் அது. ஆனால் நான் ராஜயோகம் வந்தது எப்போது, 2019 வந்தேன், August 19th வந்தேன். அப்போது அன்னைக்கு என்னைக்கு வரமோ அன்னைக்கு வந்து இந்த ராஜயோக சிஸ்டம் படி நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, நமக்கு இந்த கலியுக வாழ்க்கை முடியுது, சங்கமம்னு ஒரு புதிய பிறப்பு கிடைக்குது, அலௌகிக பிறவி கிடைக்குதுன்னு அர்த்தம். அப்போ நான் லௌகிக பிறவி April 19th, அலௌகிக பிறவி August 19th. அதே மாதிரி இந்த ராஜயோகம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் எடுத்திருப்பாங்க, கரெக்டாக ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஏதாவது ஒரு நாள் வந்து போயிருப்பாங்க. அப்போது பரமாத்மாக்கே டேட்டு நமக்கு ஒழுங்காக தெரியாது, அதை வந்து நம்ம சிவராத்திரியோட மர்ஜ் பண்ணிட்டோம், ஃபைனு. இப்போ பரமாத்மா என்ன சொல்கிறார், இப்போ உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் வந்திருப்பீங்க அலௌகிக பிறந்த நாள். அப்போ ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு பிறந்த கொண்டாடுவோம், ஸோ எல்லாருக்கும் சேர்த்து ஒரே நாளில் கொண்டாடுவோம் அப்படின்னு கொண்டாடுறோம், அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? அப்படி தான் ராஜயோகிகள் என்ன பண்ணுறோன்னா, சிவராத்திரி அதாவது மகா சிவ ஜெயந்தின்றது நம்ம என்ன பண்ணுறோம், பிப்ரவரிலேயோ மார்ச்லேயோ எப்போ மகா சிவராத்திரி வருதோ அந்தையோட சேர்த்து கொண்டாடிடுறோம், அவருக்கும் நமக்கு பர்த்டேன்னு சொல்கிறோம். நம்ம கொண்டாடுற பர்த்டே நமக்கு கொண்டாடுறது வந்து அலௌகிக பர்த்டே கொண்டாடுறோம். இதுக்கு அர்த்தம் நம்மளும் இறைவன் ஒரே நாளில் பிறந்தோம் அப்படி இல்லை. பரமாத்மா எந்த வாணியிலையுமே இப்படி சொன்னது கிடையாது, நான் வந்து இந்த நாள் இப்போ உங்களை படைத்தேன், அதுக்கப்புறம் இந்த பைபிளில் வர மாதிரி 7 உலகத்தை படைத்த மாதிரிலாம் எங்கேயுமே பரமாத்மா ராஜ்யோகத்தில் சொன்னது கிடையாது. சூரியனை இப்போ படித்தேன், இல்லை அன்னைக்கு படித்தேன், கடலை இன்னைக்கு படித்தேன், காற்றை அன்னைக்கு படித்தேன் அப்படிலாம் எங்கேயுமே சொன்னது கிடையாது. அனாதி அப்படின்றாரு ட்ராமாவை, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவர் விளக்கம் கொடுக்க விருப்பப்படலை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம டீட்டில் பரவாயில்ல. இந்த பிறவி நான் ஏற்கனவே வேற ஒரு வீடியோ சொல்லுவேன், இந்த பிறவியே நான் எல்லாருமே 800 பேருமே அம்மாவோட கருவில் போய் ஏறுறோம் இல்லையா, அன்னைக்கு தான் அந்த உடலில் எடுக்க ஆரம்பிக்கிறோம், கரெக்டாக அந்த உடலுக்கு நம்ம ஓனர் ஆகிறோம். ஆனால் அது எந்த நாள்னு தெரியாதனால தான் நம்ம பூமியில் பிறந்து வீடுறதுனால பர்த்டேன்னு கொண்டாடுறோம். ஆனால் அந்த ஜேர்னி எனக்கு வந்து April 19th, 1972 ஓகேவா, இந்த பூமியில் விழுந்த நாள். ஆனால் அப்போ தான் எங்கள் அம்மா வயதில் போனோன்னா இல்லை, அதுக்கு போன வருஷத்தில் இல்லை 9 பத்து மாதத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாள் அம்மாவோட கருவில் ஏறியிருப்பேன். அது எனக்கும் தெரியாது, எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது, அப்பாவுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாதனால பூமியில் பிறந்து விடுறதுனால தான் நம்ம கொண்டாடுறோம். லௌகிக பிறந்தனால இப்படி இருக்கிறதுனால, அலௌகிக பிறந்தனால் நிறைய பேருக்கு தெரியாது. என்றைக்கு போய் 7 ஸ்டார்டிங் டேட் போனீங்க, ஃபஸ்ட் நாள் சும்மா போயிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க, வந்திருப்பாங்க, அது 7 லேட்டாக பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் கணக்கே இருக்காது, அவங்களுக்கு ஞாபகமும் இருக்காது. அதனால ஸ்டாண்டர்டாக ஒரு நாள் கொண்டாடும். ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இறைவன் பிறப்பிறப்பு அற்றவர், அவருக்குன்னு அப்பா அம்மா கிடையாது, இதெல்லாம் பரமாத்மா சொல்லிட்டார். ஸோ அது முடிஞ்சிச்சு, ஓகே. அவர் தான் இந்த நாடகத்தோட கிரியேட்டர், ப்ரொடியூசர், டைரக்டர், முக்கியமான ஆக்டர். ஸோ அவர் தான் நம்மளை படித்தார், ஓகேவா? அதை ரிவீல் பண்ண அவர் விருப்பப்படலை. அப்படி ரிவீல் பண்ண விருப்பப்படலைன்னா 4 சொல்ல விருப்பப்படலை, அவ்வளோதான். இந்த நாடகம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம ஏற்கனவே இருக்கோம், நம்மளும் அனாதி தான், இறைவனும் அனாதி தான். அதனால் இந்த நாடகம் சுற்றிக்கிட்டே இருக்கும், நிற்காமல் போயிட்டே இருக்கும். இதுதான் புரிதல், தவிர நம்மளும் அவர் ஒரே நாளில் பிறந்தோன்றது கிடையாது. அவர் சொல்ல விருப்பப்படவில்லை, அவ்வளோதான் விஷயம். இதுதான் என்னுடைய ராஜயோக புரிதல். நான் 12 ராஜயோகம் படிக்கிறேன், இதை வச்சு நான் என்னோடய கருத்தை சொல்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது மாற்று கருத்து இருந்ததுன்னா, நியாயப்படுத்துகிற மாதிரி விஷயங்களோட டைப் பண்ணி போட்டு சொல்லினீங்கன்னா அதில் ஏதாவது லாஜிக் இருக்கான்னு புரிஞ்சிக்க முடியுமான்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகே. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன், பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.